ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது மூன்றே நாளில் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க கிட்ட இருந்தும் கூட எப்படி ஃபோன் கால் வர வைக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தடோட பெயர் 333 மெத்தட். இந்த மெத்தடை நாங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை வருது. நான் எவ்வளவுதான் பாசிட்டிவா நினைத்தாலும் எனக்கு நெகட்டிவ் வருதுங்க, நான் என்ன பண்றது? இல்ல, நான் என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் தான் நடக்குது, நான் என்ன பண்ணுன்னு கேட்கறாங்க. இவங்களுக்கான ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சதை அடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளை காலையில, மதியம் மற்றும் நைட்னு மூன்று நேரம் நீங்க எழுதணும். ஒரு தடவை எழுதும் போது 33 முறை நீங்க எழுதணும். இது போல 3 முறை 33 33 33 எழுதுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இது நீங்க எழுதும் போது ஃபுல் பாசிட்டிவா இருக்கணும். இந்த 3 நாள் மட்டும் கிடையாதுங்க, அதன் பிறகு எப்பொழுதுமே நீங்க பாசிட்டிவா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இது நீங்க எழுதும் போதும் உங்களுக்கு என்ன தோன்றும்னா, அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு முழுமையா நீங்க நம்பணும். எந்த அளவுக்கு நீங்க முழுமையா நம்பி எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு இதுல உங்களுக்கு ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட நம்பிக்கைய 100% வைங்க, கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைத்தே தீரும். ஸோ உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். காலையில எப்போ எழுதணும்னா, தூங்கி எழுந்த உடனேயே நீங்க இதை எழுதணும். மதியம் எந்த நேரத்தில் எழுதுனானா, தினமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம், மதிய நேரத்தை சூஸ் பண்ணி அந்த நேரம் எழுதுங்க. இரவு எப்போ எழுதணும்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதணும். அதாவது நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களோட மனதில் அது அப்படியே பதிய ஆரம்பிக்கும். காலையில் எழுதிருக்கும் போதும் அதே எண்ணத்தோட எழுந்திருப்பீங்க, திருப்பி எழுந்திருக்கும் போது இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக உங்களோட மூளையில் பாதிக்கும். பிறகு அந்த நாள் முழுக்க அப்படியே ஃபாலோ ஆகும். இடையில எங்கேயாவது டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, அதனால தான் மதியமும் நம்ம எழுதுறோம். ஸோ இன்னும் ட்ராவல் ஆகும். இந்த 3 நாட்களுமே உங்களோட மனது முழுக்க முழுக்க இந்த எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப அது நடந்தே தீரும். நம்மளோட எண்ணத்தோட சக்தி நமக்கு வேணுங்கிறத நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சக்தி எவ்வளவு பவர்ஃபுல்லானதுங்கிறத இந்த 3 நாள்ல நீங்களே உணர்வீங்க. ஸோ உங்க மைண்டு மாற ஆரம்பிக்கும், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட இருந்து ஃபோனும் உங்களுக்கு வரும். ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணோம். பட் உங்களுக்கு ஃபோன் வரலாம், இல்லை உங்களுக்கும் எஸ்எம்எஸ் வரலாம், ஆனால் வந்தே தீரும் அப்படிங்கிறத மட்டும் முழுமையாக நம்புங்க. இப்போ நாங்கள் எழுதின அதே வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நன்றி கடவுளே, அடுத்தது அவங்களோட பெயர். எனக்கு ஃபோன் வந்துவிட்டது நன்றி. திரும்பியும் சொல்கிறேன், நன்றி கடவுளே, அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க. எனக்கு ஃபோன் வந்துவிட்டது நன்றி. மனசில் சொல்லிக்கிட்டே அந்த உணர்ந்து நீங்கள் எழுதும்போது அவங்க கிட்ட ஃபோன் வந்துருச்சு, அதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே நன்றி சொல்றீங்க, அந்த தேங்க்யூட அந்த ஃபீலோட எழுதி பாருங்க. கண்டிப்பா 3 நாள்ல உங்களுக்கு இது வெற்றி கொடுத்தே தீரும். 100% இது நடக்கும், முழு நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லாருக்குமே நடந்த பிறகு கமெண்ட் கொடுங்க, அது மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையோட சக்தி தான் இதுக்கு வெளிப்படும்.